Hi friends, welcome to my channel. This is Ananthi Thirumoorthy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கைத்தான் பிராண்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் த்ரீ பர்னர் ஸ்டவ்வோட ரிவ்யூ அண்ட் டெமோ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஏன் இந்த கைத்தான் ஸ்டவ்வை வந்து சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே வந்து 2-3 months வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தாங்க வாங்குவேன். எனக்கு கிளாஸ் ஸ்டவ்ஸ் மேலே வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்டவ்வு கிட்ட வந்து க்ளீன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ட்ரிப் ட்ரே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ட்ரிப் ட்ரே இல்லாதனால பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டவ்வை நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். பட் அந்த ஸ்டவ்வை சுற்றி இருக்கிற அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் கிளாஸ் ஸ்டவ் வந்து அவ்வளோ சேஃப்டியும் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் முதல்லையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் தான் வச்சுருந்தேன். இப்போவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி நிறைய ஸ்டவ்ஸ் வந்து நான் பார்த்தேன். அதில் எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கல. பர்டிகுலராக வந்து இந்த ஸ்டவ்வை வந்து நான் சூஸ் பண்ண காரணம் அதோடய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதோடய சி டைப் லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக எலகண்ட்டாக வந்து இருந்துச்சுங்க. மற்ற எந்த ஸ்டவ்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இல்லை. அதுவும் இல்லாமல் 1 year மேனுஃபேக்சரிங் வாரண்டியும் வந்து இது கொடுத்துருக்காங்க. நான் ஏன் வந்து 3 burner வந்து சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 4 burner வந்து நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். 2 burners தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். 3 burners ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 4 burners வந்து காசு போடுறது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ 3 burner வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் டிசைட் பண்ணினேன். அப்போ பார்க்கும்போது வந்து இதுதான் வந்து எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரியும் இருந்துச்சுங்க. இது வந்து ISI அப்ரூவ்டு கம்பெனி. அது இல்லாமல் இதில் வந்து 3 burner பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஸ்மால் சைஸில் கொடுத்துருக்காங்க சென்டரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது மீடியம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது லார்ஜ் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 types ஆஃப் வெசல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதோடய ரப்பர் லெக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல கிரிப்பு வந்து கொடுக்குதுங்க. ஸோ ஸ்டவ் வந்து நம்ம அங்கேயும் வந்து மூவ் ஆகாது, நல்ல கிரிப்பாக வந்து நிற்கிதுங்க. 3 burner பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பிராஸ் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டவ்வோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேங்க, சூப்பர் குவாலிட்டியாக வந்து இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் கிட்டத்தட்ட 7 months வந்து நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து நான் இந்த ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். பேக் சைடில் வந்து நம்ம சிலிண்டரோட டியூப் மாட்டுற அந்த நாப் பார்த்திங்கன்னா 360 degrees வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த சைடுனா ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த கேஸோட டியூப் வந்து நம்ம போட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கேஸோட நாப் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உடஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து 2 knobs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது வந்து ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டவ்வோட பேக் சைட் பார்த்திங்கன்னா அலுமினியம் மெட்டீரியலில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து லாங் லைஃப்க்கு வந்து இது யூஸ் பண்ண முடியுங்க. நான் வந்து 7 months யூஸ் பண்ணதில்லை. இந்த ஸ்டவ்வுக்கு வந்து நான் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 stars வந்து நான் கொடுப்பேங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பர் மெட்டீரியலில் வந்து செஞ்சுருக்காங்க. குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. யூஸ் பண்ணுறக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பர்னர் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ட்ரேன்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குங்க. மிடில் கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டவ்வுங்க. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000 rupees வந்து நான் வாங்கினேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து இது அமேசானில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். ஸ்டவ் வந்து செட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ பற்ற வச்சு காட்டுறேன் பாருங்கள், ஃப்ளேம் வந்து எவ்வளோ ப்ளூவாக வந்து சூப்பராக எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து சி டைப்பில் இருக்கிறனால நமக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்குதுங்க. இப்போ மற்ற ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ 3 burner வந்து நான் பற்ற வச்சாச்சுங்க. ஸோ பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் வந்து ஃப்ளேம் வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பராக எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா பார்க்க முடியும். அடுத்தது நான் பாத்திரம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ 3 பாத்திரம் வந்து ஒரே டைமில் நம்ம வைக்க முடியுமான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும்.
ஸோ ரெண்டு பெரிய பாத்திரம் ஒரு சின்ன பாத்திரம் வந்து நம்ம கண்டிப்பாக வச்சு யூஸ் பண்ண முடியுங்க. ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா சுற்றி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் வந்து நான் இந்த ஸ்டவ்வை பற்றி வந்து ஷேர் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.